Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. அரசு பணிகள் சுனாமி வேகத்தில் நடைபெறுவதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது தமிழக அரசு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். விசாரணைக்காக காணொலி வாயிலாக ஆஜரானார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. எப்படி இருக்கிறீர்கள் என விசாரித்த நீதிபதியிடம் வலியுடன் இருப்பதாக தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் தீர்ப்பு. முறையான ஆதாரங்கள் காட்டப்படவில்லை என்று கருத்து. அதிமுக தீர்மானங்கள், பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிரான மனுக்கள் மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு வாதங்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அறிவிப்பு. உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. ஜூலை 13 தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது சந்திராயன் 3. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து மார்க் 3 விண்கலம் மூலம் விண்ணில் செலுத்தப்படும் என அதிகாரிகள் தகவல். பெருங்களத்தூரில் ரயில் தண்டவாளத்தை கடக்கும் வகையில் மேம்பாலம் திறப்பு. நீண்ட நாள் கனவு நனவானதால் போக்குவரத்து நெரிசல் பெரிதும் குறையும் என்று மக்கள் எதிர்பார்ப்பு. சென்னை கண்ணகி நகர் குடியிருப்புகளில் ஏற்பட்ட விரிசல் குறித்த புதிய தலைமுறை செய்தி எதிரொலி. வீடுகளை சீரமைக்கும் பணிகள் தொடங்கின. சமூக நலக்கூடம் கட்ட புதிய திட்டம் தீட்டவும் நடவடிக்கை. கரும்பு கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 315 ரூபாய் அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 5 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக 16 சிக்னல்களில் ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் தொழில்நுட்பம் அறிமுகம். சிக்னல்களில் விரைந்து செல்ல வசதியாக சைரன் ரிசீவர் மூலம் ஒலிபெருக்கியில் எச்சரிக்கை. மதுரை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோ மேலாண் இயக்குநர் அறிவிப்பு. 18 ரயில் நிலையங்களுக்கு பதிலாக 27 ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டம். பங்குச்சந்தைகள் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சத்தில் முடிந்தன. அந்நிய முதலீடுகள் அதிகரித்ததன் எதிரொலி. சவுதி அரேபியாவின் மெக்கா நகரில் சாத்தான் மீது கல்லெறிதல் வழிபாடு. லட்சக்கணக்கான ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. கனடா காட்டுத்தீயால் 160 மில்லியன் டன் கார்பன் உமிழ்வு. வளிமண்டலத்தில் மோசமான பாதிப்புகள் ஏற்படும் என விஞ்ஞானிகள் அச்சம். ஏழாவது தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது தமிழ்நாடு அணி. நந்தினி இந்துமதி அடித்த கோலால் 2-1 என்ற கோல் கணக்கில் ஹரியானாவை வீழ்த்தியது. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.